ஏய்ஸ், வீடு தான் வலிக்க மாட்டேங்க, நானாக வலிச்சுட்டேன். போய் தெரியாத உருட்டி போய் பொழுதோட விளக்கு வைக்க வேணும்ல. ஏங்க, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே தான் செய்யணுமா? அப்படியா, என்னாச்சு? இப்போதான் வீடு வலிச்சு விட்டு வரேன், அதுக்குள்ளே அத்தை விளக்குக்கு திரி போடு, அதை போடு, இதை போடின்னு இருக்காங்க. நான் ரெஸ்ட் எடுக்கக்கூடாதா? சரி, நீ ரெஸ்ட் எடு, நம்ம திரி உருட்டி கொடுத்துக்கற விடு. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் கார்த்திகை தீபத்துக்கு பச்சை தண்ணி கூட பல்லப்படாம காலையிலேருந்து விரதம் இருக்கும் தெரியுமா? அட, நான் தான் பார்த்துக்குறோம் சொல்லிட்டேன். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் அத்திட்டு போயிட்டு கேட்டால் ஐஸுக்கு வயிறு வலிக்கும்னு சொல்லிடுற விடு, நான் ஒட்டிக்கிற விடு. ஏடா எங்கே போயிட்டா? அடா, வயிறு வலின்னு படுத்துருக்குறான். இந்த திரி உருட்டுனது போதுமானு பாருங்க. நீ எல்லாம் என்னடா உருட்டுறேன், ஒண்டாடி உருட்டுவா வரும் உருட்டு, நோம்பி நோடி வந்தாத்தான் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு கிடப்பா. ஆனால் சும்மா ஏதோ ஒன்று அவளை பற்றி பேசிட்டே இருக்காதீங்கம்மா, அவள் நெசமாலுமே வயிறு வலிந்தாமல் படுத்துருக்குறா. வயிறு நிறைய ஏதாச்சும் அமுக்கியிருப்பா, அதான் வலிக்குது. ஆனால் ஏமா, நீங்கள் வேற அவள் கார்த்திகை தீபத்துக்கு இன்றைக்கி விரதம் இருக்கிறாளம்மா, எதுவுமே சாப்பிடலின்னு வேற சொன்னான். இருக்குமா? வீடு வலிச்சு திரி போட்டு விளக்கு போட்டு இங்க பாருங்க. அம்மா நடிக்காத பாப்பா, நம்ம வீட்டிலே நான் செஞ்ச வேலையை நீ செஞ்சேன்னு தான் சொல்லுவேன். இந்த லட்சணத்தில் அங்கே வேற நீ வேலை செஞ்சுருக்க போறியா?